நாட்டின் முதல் உள்நாட்டு சரக்கு போக்குவரத்து கப்பலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை வாரணாசியில் வரவேற்பு அளிக்கிறார். இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தில் இது முக்கிய மைல்கல்லாக அமையும் என கருதப்படுகிறது. உள்நாட்டு சரக்கு போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையில் நாட்டின் முதல் உள்நாட்டு சரக்கு போக்குவரத்து கப்பல் கொல்கத்தா துறைமுகத்திலிருந்து கடந்த அக்டோபர் 30 புறப்பட்டது. பெப்சி நிறுவனத்தின் 16 கண்டெய்னர்கள், உணவுப் பொருட்கள் ஆகியவற்றுடன் புறப்பட்ட ரவீந்திரநாத் தாகூர் என்னும் பெயருள்ள அந்த கப்பல் நாளை வாரணாசி வந்தடைகிறது. நாடு சுதந்திரமடைந்த பிறகு உள்நாட்டுக்குள் சரக்கு கப்பல் ஒன்று பயணிப்பது இதுவே முதல் முறையாகும். இந்த கப்பலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு அளிக்க இருக்கிறார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்துவதன் மூலம் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறையும் என கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வாரணாசியில் சுமார் 1552 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஜவுதான்பூர் சுல்தான்பூர் முதல் லக்னோ இடையிலான சுற்றுவட்ட சாலை மற்றும் நெடுஞ்சாலையை பிரதமர் மோடி தொடக்கி வைக்கிறார். கங்கை நதியில் 4 கரைகளை இணைக்கும் படகு போக்குவரத்து முனையங்கள் அமைக்கும் திட்டத்தையும் பிரதமர் மோடி தொடங்கி வைக்க இருக்கிறார். கங்கையை தூய்மைப்படுத்துவதற்கான கால்வாய் திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார்.